Hello my beautiful friends, welcome to Kastriyodhya's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பாசிப்பருப்பை எடுத்து மிதமான சூட்டில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, அது டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். லைட்டாக கோல்டன் கலர் பருப்பு வர்ற வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி லோ ஹீட்டில் தான் நாம் வச்சு இதை வந்து ஸ்டிர் பண்ணணும். ரொம்ப ஹை ஹீட் வச்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக மாறிடும். அதனால் லோ ஹீட் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டப்போ நல்லா எல்லோயிஷாக, லைட் எல்லோயிஷாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்பவே நம்ம எடுத்துக்கணும். ரொம்பவும் கோல்டன் ப்ரௌனாக மாறிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் வந்ததுமே நாம் வந்து இந்த பருப்பை வந்து வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது, ரொம்ப கோல்டனும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கரில் நாம் எடுத்து விசில் வச்சுக்கலாம். இந்த பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில்லையே நல்லா வெந்துடும். ஸோ நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா களைஞ்சி எடுத்து விசில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம். நாம் இதில் வந்து பாலெல்லாம் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக பருப்பு எடுத்தோம்னாவே போதும், நிறைய குவான்டிட்டியாக பாயாசம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விசில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. ரொம்பவும் தண்ணி கம்மியாக வச்சு விசில் அதிகமாக வச்சிடாதீங்க, பருப்பு தீஞ்சிடும். ஸோ கரெக்டான அளவு தண்ணி வச்சு ஒரு 3-4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதை அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நான் அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் பருப்பை. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஒரு 1/4 வேலை நாம் முடிச்சிட்டோங்க. இனிமேல் இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நாம் இதை வந்து செய்யணும். ஏன்னா ரொம்ப ஹை ஹீட் வச்சோம் அப்படின்னா இது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் எப்பயுமே மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஏன்னா இது ஆல்ரெடி குக் ஆனதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 3-4 பல் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்போ கொதிக்க விட்டுடலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும்னு இல்லை. நிறைய பேர் வந்து இப்போலாம்
நாட்டு சக்கரை, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பிடித்த மாதிரினா நாட்டு சக்கரை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹாஃப் கப் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எந்த விதமான சக்கரை வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா இதோட கலர் வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறும். ஸோ அது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, சர்க்கரையோட கலர் தான் அது. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இதை நெய்யிலலாம் எதுவும் வறுத்துலாம் சேர்க்கலை. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டயட் ரெசிபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து அதிகமாக நெய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா லைட்டாக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து நான் ஹாஃப் கப் சுகர் எடுத்திருந்ததை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப வேணும் பிடிக்கும்னா தாராளமாக முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் இதில் இப்போது சேர்க்கலை. ஸோ இப்போ இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சின பால், ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பால் சேர்த்துக்கணும். நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நாம் இப்போ வந்து பால் சேர்க்குறோம் இல்லைங்களா, தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம பால் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியாட்டம் இருக்கும், அப்போ டேஸ்ட் குறைஞ்சிருங்க. அதனால் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். பால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். ஸோ இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிட்டோம், சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டு நம்ம போகக்கூடாது, அதிகமாக ஹீட் வச்சிங்கனாலும் பொங்கி வெளியே போயிடும். மீடியமான ஹீட்டில் நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடிங்க. கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா குயிக் அண்ட் ஈஸி பாயாசமாக செஞ்சிடலாம். நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னாலும் இது குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வச்சு தான் நம்ம செய்கிறோம். அடிக்கடி நம்ம வீட்டில் பாசிப்பருப்பு சேர்த்துவோம் இல்லைங்களா, உடம்புக்கு நல்லதுன்னு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நம்ம கஸ்தூரி உதய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆல் பர்சனலைஸ்டுன்னு கேட்கும், அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா ரெசிபி வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த நுரையெல்லாம் கம்மியாயிட்டே இருக்குது. நல்லா அந்த இதெல்லாம் கொதிச்சு வந்ததும் ரெசிபி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுங்க. இதை வந்து சூடாக பாயசம் மாதிரியும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கீர் மாதிரியும் சாப்பிட்லாம். இதே ப்ராசஸ் தான், ஃப்ரிட்ஜில் வச்சா கீர் மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான பாயசம் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.